சமூகத்திற்கு வழங்கும் பங்களிப்பு மதிப்பீடு 7. இன்றைய மாணவர்கள் நாளைய சமூகம் என்பதற்கமைய நன்மாணாக்கர்களை உருவாக்கி சமூகத்திற்கு வழங்கும் முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5S ஒழுங்குமுறைகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் கடைபிடிக்க பழக்கப்படுத்தப்படுவதனால் வீடுகளில் ஒழுங்குமுறை பேணப்படுகின்றது. நேரம் மீதப்படுத்தப்படுகின்றது. சுற்றாடல் அழகானதாக மாற்றப்பட்டுள்ளது. வேலைகளை இலகுவாக்கும் வழிமுறைகளும் எடுத்து கூறப்பட்டுள்ளன. அத்துடன் 3R முறையிலுள்ள சிக்கனம், மீண்டும் பயன்படுத்துதல், மீள் சுழற்சி என்பவற்றின் மூலம் மாணவர்களின் வீண் செலவுகள் குறைக்கப்படுவதற்கும் அதன் மூலம் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கும் மாணவர்கள் பழக்கப்படுத்தப்படுகின்றார்கள். சமூகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் தனித்து வாழ முடியாது. ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக எமது பாடசாலை 3/4/2012 தி புனித வளனார் மகா வித்தியாலயத்தில் 5S சம்பந்தமான கருத்தரங்கு ஒன்றை நடாத்தியிருந்தது. இதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கை வளர்க்கக்கூடியதாக இருந்தது. சமூக சேவை பணிகளை புரிவதன் மூலம் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்பதனையும், சமூக சேவைகள் புரிய வேண்டியது ஒவ்வொருவரதும் கடமை என்பதனையும் மாணவர்களுக்கு உணர வைப்பதற்காக பின்வரும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கருத்துக்கு இணங்க டெங்கு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் ஒன்றை பசரிப்பு நிலையம் கடற்கரை என்பவற்றில் நடித்துள்ளோம். இதனால் டெங்கு அபாயத்திலிருந்து சமூகத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. சிறுவர்களின் உரிமைகளை சமூகத்திற்கு வழிகாட்டும் முகமாக திருநாடகம் ஒன்றை நடாத்தியுள்ளோம். அத்துடன் ஊர்வலம் ஒன்றையும் நடாத்தியுள்ளோம். இதனால் சிறுவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் அறியக்கூடியதாக இருந்தது. எம்மிடம் உள்ளவற்றை ஆதரவற்றோருக்கு பகிர்ந்து கொடுப்பதால் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதற்காக கல்லூரி தினத்தன்று திருவோணமலை தள வைத்தியசாலைக்கு சென்று ஆதரவற்றோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளோம். சுத்தமாக இருப்பதன் அவசியத்தை மாணவர்களுக்கு வலியுறுத்தும் முகமாக சிரமதானம் ஒன்றை நடாத்தியுள்ளார். அதன் மூலம் சுத்தமாக இருந்தால் சுகமாக வாழலாம் என்பதை மாணவர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. நிலத்தரும் மரங்களை நட்டு எதிர்கால சந்ததியினருக்கு காலநிலையில் பாதுகாப்பை ஏற்படுத்த மரம் நடுகை செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம். எமது பாடசாலை சுற்றாடலில் மரங்களை நடுவதன் மூலம் சமூகத்திற்கு மரம் நடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியுள்ளோம். அழகான சூழல் மூலம் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். இதற்காக நகராட்சி மன்றத்துக்கு முன்னால் உள்ள சுற்று வட்டத்தை அழகுபடுத்தியுள்ளோம். அந்நியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மாணவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக அந்நிய தினத்தை கொண்டாடியுள்ளோம். அன்று அந்நியர்களை வணங்கி அவர்களை கௌரவித்து அன்பளிப்புகளும் வழங்கியுள்ளோம். இவற்றின் மூலம் சமூக விழிப்புணர்வு உள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்கியுள்ளோம்.